சாம்சங்லேருந்து கேலக்ஸி A32 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைட்லையும் சரி பேக் சைட்லையும் சரி நமக்கு வந்து கார்னிங் கோலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. அதனால் பேக் சைட்லையும் நமக்கு வந்து கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது நமக்கு வந்து 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமலோட இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்சங் இந்த டிஸ்பிளே வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு 800 nits வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. இதுக்குமே சொன்ன மாதிரி கார்னிங் உள்ள கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் வருது. இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து சாம்சங் இந்த ஃபோனு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல இருக்குது. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் மீடியா டெக்கோட ஹீலியோ G80 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 12 nanometer ப்ராசராக வருது. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2 GHz வரையும் ரன் ஆகுது. காட்டெக்ஸோட A75 கோர்ஸில் இது பில்ட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது மாலியோட G52EEMC2 அப்படிங்கிற ஜிபி வந்து பயன்படுத்துகிறாங்க. 950 MHz வரையும் இதோட கிளாக் ஸ்பீட் போகும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஹெவியான கேம்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு ரன் பண்ண முடியும். எந்த விதமான பிரச்சனையாக இருக்காது. மிட் செட்டிங்ஸ் வரையும் ஈஸியாக எவ்வளோ பெரிய கேம்ஸ்லாம் ரன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துகிறாங்க. மேலும் மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 11 OS வந்து 1UE 3 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட பேக் சைடில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் 4 கேமரா இருக்கு. மொதல் கேமரா 64 MP மெயின் கேமரா F1.8 aperture வருது. LED ஃபேஸ் சப்போர்ட்டோட 2nd கேமரா ஒரு 8 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. F2.2 aperture வருது. 3rd கேமரா ஒரு 5 MP டெப் சென்சரும் 4th கேமரா ஒரு 5 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இது F2.4 aperture வருது. ஸோ ஃபோனோட பேக் சைட் நமக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 20 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா F2.2 aperture வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய பேட்டரி. 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓரளவு ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட வருது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியே சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட வெயிட் 184 கிராம் வருது. 3.5 ஆடி ஜாக், டால்பி அட்மோஸ் மாதிரியான சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆசம் பிளாக், ஆசம் ஒயிட், ஆசம் ப்ளூ, ஆசம் வைலட் அப்படிங்கிற 4 கலர்ஸில் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 21999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 6GB RAM வித் 120GB அப்படிங்கிற ஒரே ஒரு வெர்ஷனில் வருது. இந்த ஃபோன் மேஜரான ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கோலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனில் வருது. மேலும் ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அது போக கேமரா மாதிரியான எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது. குறிப்பாக வந்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, அதுவும் ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மி, மற்றபடி அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. மற்றபடி என்ன விஷயம் கேட்டிங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G80 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது நல்ல சிப்செட் தான், குறை சொல்ல. இருந்தாலும் வந்து நமக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அதாவது 20000 ரூபாய்க்கு மேலே வந்து எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர் கொடுத்துருக்கலாம். இதுவும் நல்ல ப்ராசர் தான். இருந்தாலும் வந்து அட்லீஸ்ட் அந்த ப்ரைஸ் இங்கே ஒரு 18000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து 20000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து 22000 ரூபாய் இந்த ப்ரைசிங் வருது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனோட ப்ரைசிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து தாங்க நாரும் டிக்கெட்டுக்காக. மற்ற வீடியோ ஒரே நன்றி, வணக்கம்.